மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே பட்டியில சங்கரதா சுவாமி ஐயா பிறந்தாரு பிறந்தாரு கல்யாண ராமரையர் ராமுடு ஐயரோட நாடக சபையில் ஐயா இணைஞ்சாரு சுவாமி இணைஞ்சாரு வெண்பாபு கழித்துறை நாடகமி படித்துறை சொந்தத்தில் சந்தம் விட்டு படைச்சாரே படைச்சாரே யமதர்மன் ராவணன் சனீஸ்வரன் கடர்கஜர் பாத்திரத்தில் ஜொலித்தாரே ஜொலித்தாரே. இப்படி புகழின் உச்சியிலே சாமி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சனீஸ்வர பகவான் நாடகம் முடிஞ்சு வேஷத்தை கலைக்க அந்த ஊர் ஏறிக்கு போனாரு. அப்போ அவங்க துணி துவைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு சாமி சனீஸ்வர பகவான் வேடத்துல இருந்ததை பார்த்துட்டு பயத்திலேயே வாங்கி அங்கேயே செத்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அன்னையில இருந்து சுவாமி வேஷம் கட்டுறதையே விட்டுட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நடிக்கிறத மட்டும்தான் சாமி நிறுத்தினாரே தவிர எழுதுறத நிப்பாட்டவே இல்லை. எப்பேற்பட்ட நாடகத்தையும் ஒரே ராத்திரியில எழுதி முடிக்கிற அளவுக்கு ரொம்ப திறமசாலியா இருந்தாரு நம்ம சங்கர்தாஸ் சுவாமி ஐயா. சமரச சன்மார்க்க நாடக சபை என்றும் பாலக நாடக சபை தந்தாரே தந்தாரே. சத்தியவன் சாவித்ரி கோவல் சரித்திரம் நடத்தமயந்தி தந்தாரே சுவாமி தந்தாரே. இது மட்டும் இல்ல, பல நூறு நாடகம் இருக்கு. ராமராவணகித்தம், சித்திராங்கி விலாசம், வள்ளி திருமணம், பவழக்கொடி சரித்திரம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை வீரன், ஹரிச்சந்திர மயான காண்டம், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயாவுடைய ஹரிச்சந்திர மயானம் பாட்டை கேட்டா போனம் கூட ஏந்து உட்காருமா. அப்படியா? தோன்றி உலகம் தோன்றி நாடு தோன்றி நகரம் தோன்றி ஊருக்கும் மேலான உயர்ந்த மரம் தோன்றி கரம்பசு தோன்றி கரம்பசு தோன்றி கரம்பசு தோன்றி பசுமை கரடு கட்டி பெருவாழ்வு வாழ்ந்து வந்தானா வீர ஜாம்புகள் வந்தானா வீர ஜாம்புகள் வீர ஜாம்புகள் வீர ஜாம்புகள். இப்படி அவன் பாடும் இறுதி சடங்கு கேட்டா மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீழ்ந்திட செடி வந்து சேரும். மறுபாடுபட்டு அரிதாரம் தொட்டு நாடகம் ஒன்றே மூச்சாக விட்டு பல நூறு பாட்டு
ராகம் கற்று பாடிட வைத்தார் பரம்பொருள் தொட்டு. ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தமிழ் மொழியில் பெயர்த்து செய்தார் சுவாமி தமிழோட சொத்து. எத்தனை எத்தனை கஷ்டங்கள் பட்டு கலை சேவை செய்தாரே தமிழோட சொத்து. திருமணமே செஞ்சிக்காம அவருடைய வாழ்க்கையை முழுசும் நாடகத்துக்காகவே அர்ப்பணிச்சாரு சங்கர்தாஸ் சுவாமிகள். ஒரு நாள் விழுப்புரத்தில் நாடகம் போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நம்ம சாமிகளையாவது. அப்புறம் சங்கர்தாஸ் சுவாமிகளை நம்ம புதுச்சேரிக்கு அழைச்சிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தாங்க. புதுச்சேரியிலே தங்கி தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்ததால ஐயா இங்கே இருந்து அவங்களால முடிஞ்ச நாடகத்தோண்ட கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா திடீர்னு ஐயா பக்கவாத நோயால பாதிக்கப்பட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. கூத்து போட்டு ஊரையே சந்தோஷமா வச்சிருந்த சாமி பாட்டை இப்படியா சோகமா முடிக்கிறது?